क्वचित् बाल जनाद्यंद सुलभाय नमो नमः அப்படிங்கிறது. இது என்ன இந்த நாமா அப்படினா क्वचित् बाल जनाद्यंद सुलभाय नमो नमः அப்படினா क्वचित् बाल அதாவது சில குழந்தைகளுக்கெல்லாம் நீ எப்படி இருப்பனர் அத்யந்த சுலபாய நமோ நமஹா அப்படினா ரொம்ப எளிமையா இருப்ப அதாவது குழந்தைகள் கூட அணுகறாப்புல அவர்களுக்கு கூட கிடைக்கிறாப்புல ரொம்ப சுலபமா இருப்ப அப்படினு இதுக்கு அர்த்தம் அதாவது இது இவரோட எளிமையை காமிக்கிறது ஒரு பெரிய ஜெகத்குரு சங்கராச்சாரியர் அப்படினா அவர்ட்ட கிட்டக்க போறதுக்கு எவ்வளவு கெடுபிடி இருக்கும் எப்படி இருப்பார் அவர் பெரிய சிம்மாசனத்துல அப்படி உட்கார்ந்துண்டு நாலு பேர் அங்கே நின்று இப்படி டைரக்ட் பண்ணி இதெல்லாம் தானே இருக்கணும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு போனேன்னா காஞ்சி மடத்தில் தான் அது எதுவும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது எப்போ வேணால் போகலாம் எப்போ வேணால் பார்க்கலாம் யார் வேணால் போகலாம் யார் வேணால் பார்க்கலாம் பேசலாம் இது எங்கள் ஸ்பெஷாலிட்டி அதை போல் இவர் என்னன்னர் ஒரு சின்ன குழந்தை கூட இவர்கிட்ட போய் ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம்ப்பா அணுகிடலாம்ப்பா அப்படின்னு அப்படி ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவளால் போக முடியுமா ஒன்றும் இல்லை நமக்கே ஒரு ஸ்டேட்டஸ் வந்துடுத்துன்னா யாரானு வீட்டுக்கு வரணும்னா நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு வாங்கோ அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்கோன்னு தான் சொல்கிறோம் ஆனால் இவர் பெரிய ஞானி ஜெகத்குரு சங்கராச்சாரியர் இவரை யார் வேணால் எப்படி வேணால் போய் பார்க்கலாம் அப்படின்னா அதுவும் பச்சை குழந்தைகள் சின்ன குழந்தைகள் கூட இவரை ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம் அணுகலாம் அப்படின்னா இது எதை குறிக்கிறது அவரோட எளிமையை குறிக்கிறது அவ்வளோ ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தால் கூட பதவியில் இருந்தால் கூட அத்தனை பேருக்கும் ரீச்சபிளாக இருந்தார் அப்படிங்கிறது தான் இதில் தெரியுது நிஜமாகவே அப்படி முடியுமான்னு இங்கே நுங்கம்பாக்கம்ங்கிற இடத்துல பெரியவா கேம்ப்பு அந்த நுங்கம்பாக்கம் ஒரு இடத்துல கேம்ப் இருந்தாலும் அந்த வர பக்தர்களாக எங்கள் வீட்டுக்கு வரணும் உங்கள் வீட்டுக்கு வரணும்னா பெரியவாளை கூப்பிட அப்பப்போ அப்படி போயிட்டு வருவார் இப்படி ஒரு நாளைக்கு போயிட்டு வந்துட்டே இருக்கிறது வீடு வீடாக போகிற வரது இவர் போகிறத ரோட்டில் பார்த்தோன்னே கூட்டம்லாம் சேர்ந்துடும் வந்துன்னுக்கு அதில் யாரோ ஒரு பையன் சின்ன பையன் விளையாட்டு பையன் ரோட்டில் விளையாடுனவர் ஏதோ போகிறத பார்த்தோன்னே உடனே அவனும் பின்னாலே வரான் அவன் பார்த்தான் இவர் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறார் அங்கே சித்திரையர் இருக்கார் உடனே வர்றாரு அடுத்த வீட்டுக்கு போகிறார் இப்படி எடுத்து பார்த்தோன்னே அவன் நினச்சுன்னுட்டான் ஓ இவர் வீடு வீடாக போகிறவர் போல் இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணால் ஒரு நாலு வீட்டுக்கு போட்டு போட்டு ரோட்டில் இறங்கினோன்னு சார் எங்காத்துக்கு வாங்கோ அப்படின்னா பெரியவாள்கிட்ட போய் கூட இருக்கிற வெரைட்டின்னு ஏ பெரியவாளை போய் சாருகிறலாம் கூப்பிட்டு அப்படின்னு அந்த பையனை அந்தண்ணை தள்ளினர் இதை பெரியவா ஒன்றும் கண்டுக்கல பேசாத இருக்கா அடுத்தது ஏதோ ரெண்டு மூணு வீட்டு போயிட்டு இருந்து ஒரு அரை மணி கழிச்சு அந்த பையன் திரும்பி வந்து சார் சார் எங்காத்துக்கு வாங்கோ அப்படின்னா திருப்பி இவர் தள்ளினர் இப்படியே நடந்துட்டுருக்கு ஒரு நாலஞ்சு தரம் இவர் ரெண்டு மூணு பேருக்கெல்லாம் போயிட்டு இப்படியே வந்தாச்சு அந்த பையனும் விடுறதா இல்லை திருப்பி திருப்பி வந்து வந்து சார் எங்காத்துக்கு வாங்கோ சார் எங்காத்துக்கு வாங்கோன்னு கூட இருக்கிறோம் அவரை அந்த பையனை தள்ளிகிட்டே இருக்கார் அப்படி இருக்கிறது அந்த நுங்கம்பக்கம் ஹை ரோடு ஜங்ஷன் அப்படி வந்து நிற்கிறது நின்னால் இடது பக்கம் திரும்பினால் பெரியவாக இருக்கிற கேம்புக்கு போகணும் அந்த ஜங்ஷன்கிட்ட வந்தோன்னே என்ன பண்ணால் அந்த பையன் சரண்டு முன்னால் வந்து வழியை மறிச்சுனாப்புல நின்னான் நின்றுட்டு சார் சார் எங்காத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்ல போகிறான் அவன் அப்படி வந்து நின்னோடனே பெரியவர் என்ன பண்ணார் யார் இந்த பையனை விரட்டினாரோ கண்ணா சாரா எங்கே இருக்குன்னு கேளு அப்படின்னா இது சொன்னோடனே அவர் பின்னர் பெரியவா கேட்டதுக்கப்புறம் சொன்னார் ஏ எங்கடா இருக்கு உன் வீடு அப்படின்னார் அவன் உடனே வலது பக்கம் காமிச்சு இந்த தெருவில் தான் இருக்குது அப்படின்னா உடனே பெரியவா இந்த தெருவில் தான் இருக்கான் அப்படின்னு அப்போ சாராத்துக்கு போகலாம் வா அப்படின்னு அந்த தெருக்குள்ளே வந்துட்டா இவருக்கு கூட வந்தவாளுக்கு பயமாக இருக்குது யாரோ ஒரு குழந்தை என்னமோ எங்கள் சார் எங்காத்துக்கு வாங்கணும் எப்படி மரியாதை கூப்பிடணும்னு கூட தெரில இவரும் சீரியஸாக எடுத்துன்னு போகிறா என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனே அந்த பையன் ஏ போய் உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்கிறா பெரியவா வரானு அப்படின்னார் உடனே உங்கள் வீடு எங்கே இருக்குன்னா வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இவன் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளே வந்தாச்சு வாசலுக்கு பெரியவா வந்தாச்சு அவன் பார்த்தா வீட்டு வாசலில் அப்பா அம்மா ஏதோ வாசலில் பார்த்தாக்க சங்கராச்சாரியா வந்து நிற்கிற ஒரே அமக்களமாக இருக்குது அந்த அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல பூர்ணகுமம் கொடுக்குறதா தேங்காயமாக ஒன்றும் இல்லை குச்சையே இல்லை குடிச்ச அப்படி ஒரு ஏழை வீடு அவளுக்கு என்ன பண்ணுறது இல்லை அழறா அப்பா அம்மா உடனே உள்ளுக்குள்ளே வந்தார் வந்தால் உடனே அந்த சாட்டை கேளு எங்கெங்கெல்லாம் நான் வரணும்னு சொல்லுவேன் அந்த வீடு முழுக்கலாம் அந்த குழந்தைய அழிச்சுனா இங்கே போனால் காமிச்சேன் இதான் இந்த ரூம்னா அதுதான் அது என்ன வீடு என்ன வாசல்னா எல்லாம் வந்தேன் அந்த வீட்டில் போய் பத்து நிமிஷம் இருந்தால் எல்லாம் பண்ணேன் பண்ணிவிட்டு வெளியில் வரா வந்தோடனே
கண்ணா சாருக்கு திருப்தியாக கேளு அப்படின்னு. அந்த பையன் என்ன சொல்லுவான், அவன் ஏதோ விளையாட போனோம், ஏதோ நடுப்புற ஏதோ போகிறாரே, விட விட போகிறாரே, நம்ம வீட்டுக்கு வருவான் சார் எங்கேத்துக்கு வாங்கோன்னா, இவர் சர்ன்னு உள்ளே வந்துட்டேன்னா, இதான் கொச்சித் பால ஜனாத்யந்த சுலபாய நமோ நம. ஏதானு ஒரு ரோட்டில் விளையாடுற குழந்தை கூப்பிட்டு எந்த சங்கராச்சாரியார் நம்ம வீட்டுக்கு வருவாரா மாட்டார். முதல்ல எவ்வளவு ரூபா கொடுக்குறேன்னு கேட்பா, எத்தனை கட்டினா வீட்டுக்குள்ளே வரலாம்னு. ஆனால் இது என்ன பண்ணும்னு, எளியார் கிளியன் அப்படின்னு யார் வேணாலும் யார், அதுக்கு ஒரே என்னென்ன நம்மள்கிட்ட துளி ஆசை இருக்கணும் அவ்வளோதான். அந்த குழந்தை என்ன, எல்லார் வீட்டுக்கும் போகிறாரே நம்ம வீட்டுக்கும் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். அது கூட பக்தியில் சீரியஸாலாம் பண்ணலை. ஆனால் என்ன அப்படின்னர், அதுவே போகும். இவரோட நாமாவில் இன்னொன்று என்ன, இதுக்கு அடுத்ததே என்னன்னர், பாவனா மாத்திர சந்துஷ்டாய நமோ நமஹா அப்படின்னு ரொம்ப அழகான வார்த்தை. அதாவது அவர் எதில் சந்தோஷத்தை அடையிறார் அப்படின்னர், பாவிக்கிறதுல பாவனா மாத்திர சந்துஷ்டாய நமஹா. இவருக்கு பிரமாதமாக இன்றைக்கி சஹஸ்ரநாம அர்ச்சனை பண்ணினோம் நாம் மனசால் நினச்சாலே போகிறோம், அவருக்கு அர்ச்சனை பண்ணினதாக சந்தோஷத்தை அடைஞ்சிருவார். நீ நிஜமாகவே பண்ணணுங்கிறது இல்லை, இவருக்கு கனகாபிஷேகம் பண்ணேன்னு நினச்சிருந்தீங்கன்னா சந்தோஷம் அடைவார். அதனால தான் பகவானுக்கு பேர் பாவக்ராஹி அப்படின்னு பேர். மனுஷர்களுக்கெல்லாம் பாஹ்ய கிராஹி. நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னர், யாராக இருந்தாலும் அவள்கிட்ட பிரியம் வரணும், அவள்கிட்ட அன்பு வரணும்னா கையில் என்ன கொண்டு வந்திருக்கான்னு பார்ப்போம். வரத்தையே மலைப்பழம் அழுப்பழத்தோட ஆப்பிளோட வந்தாருன்னா வாங்கு வாங்கு வாங்கு. அவள் வழியில் என்ன வச்சுருக்கா, அவளுக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்கா, இல்லை பெரிய ஆஃபீஸராக இருக்காரா, இவ்வளோ பணம் இருக்கா, கார் இருக்கா, இதெல்லாம் பார்த்துன்னு வழியில் அவள்கிட்ட என்னென்ன விஷயம் இருக்குங்கிறத பார்த்து தான் நம்ம அவள்கிட்ட ஒரு மதிப்பு கொடுக்குறதோ பிரியம் வரதோ இருக்கும். ஆனால் பகவான் என்ன பண்ணுறாருன்னு, இது நேர் ஆப்போசிட்டாக இருக்கார். நம்மள்கிட்ட ஒன்றும் இல்லாத இருக்கலாம், நம்மள்கிட்ட என்ன வெளியில் இருக்குங்கிறத பார்க்கல, உள்ளே என்ன இருக்குங்கிறத பார்க்குற, அந்த உள்ளத்தில் என்ன இருக்குங்கிறத பார்க்குற. நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், சுவாமிக்கு எய்தாப்பில் நின்று நீ அபிஷேகம் பண்ண வேண்டாம், பூஜை பண்ண வேண்டாம், தங்க கிரீடம் சாத்த வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். அதனால்தான் சங்கரர் என்ன பண்ணினர், மானச பூஜை அப்படின்னு அம்பாள் மேலேயும் பண்ணினர், பரமேஸ்வரன் மேலேயும். ரத்னைஹி கல்பித மாசனம் ஹிமஜலைஹி அப்படின்னு ஆரம்பித்து மானச பூஜை, அப்படியே அம்பாளுக்கு பிரமாதமாக ரத்தனத்தில் சிம்மாசனம் வச்சு அதில் உட்காத்தி வச்சு அப்படியே கங்கா தீர்த்தத்தால் அபிஷேகம் பண்ணி இப்படிலாம் ஸ்லோகம். நிஜமாகவே நம்ம எதான் ரத்தன சிம்மாசனம் வச்சு கங்கா ஜலத்தினாலே அபிஷேகம் பண்ணுறோம், கார்பரேஷன் வாட்டர் எடுத்து அம்பாள் தலையில் ஊற்றுறோம். என்ன நீ ஊற்றுறது என்ன வேணால் ஊற்று, ஆனால் இப்படி நினச்சிக்கோ நீங்கள். ஏன் அப்படின்னா, பாவனா மாத்திர சந்துஷ்டாய நமோ நமஹ. நீ உன்னோட மனசில் இருக்கிற எண்ணத்தை தான் தெய்வம் பார்க்குறதே வழிய, மகான்கள் பார்க்குறாலே வழிய. நீ வெளியில் இதை கொடுத்தியா அதை கொடுத்தியா, பவுனை வச்சியா வெள்ளியை வச்சியா ரூபாயை வச்சியா பார்க்கறது இல்லை. அதைத்தான் இங்கே ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு தெரியல எல்லார் வீட்டுக்கும் போகிறா நம்ம வீட்டுக்கும் வருவாராக்கும்னு கூப்பிட்டான், வந்தாச்சு அவ்வளோதான். அப்போ இவரோட ஸ்டேட்டஸாக இவரோட நேரமாக காலமாக எதையும் பார்க்கல, அதுதான் அங்கே முக்கியம். அதே நுங்கம்பாக்கத்தில் திருமூர்த்தி நகர் அப்படின்னு இருக்குது, அதில் இருந்தார் குருமூர்த்தி அப்படின்னு. அவர் எங்கள் வீட்டுக்கு வரணும் வரணும்னு கூப்பிட்டுருந்தார். பெரியவாள்கிட்ட என்னென்னா, இன்றைக்கி வரேன், நாளைக்கு வரேன், இப்போ வரேன், இப்போ எதையும் சொல்ல மாட்டார், திடீர் திடீர்னு தான் போவர் எல்லாம். அப்படி அந்த திருமூர்த்தி நகர் போகிறதே யாரோ சொல்லிக்கா, குருமூர்த்தி வீடு கூட இங்கே தான் இருக்குது அப்படின்னோடனே, அப்படியா, அவன் கூப்பிட்டுட்டே இருக்கான், அவன் வீட்டுக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு எங்கே இருக்குன்னு கேட்டுனா வந்தாச்சு. இவர் வீட்டுக்குள்ளே வந்தால் அப்போன்னு பார்த்து குருமூர்த்தி ஸ்கூட்டரை தூக்கின்னு வெளியில் போயிட்டார். எங்கேயோ அவர் இல்லை, அவர் சம்சாரம் மட்டும் இருக்கா. இவர் போனார், போனால் எல்லாரையும் ஒரு கதிகலங்க அடிச்சுடுவார். உள்ளுக்குள்ளே போனார், என்ன என்ன ஆம்படையான் தான் கூப்பிட்டாம இல்லையா அப்படின்னா, இல்லை அவர் எங்கேயோ வெளில போயிருக்கார், எங்கே போயிருக்கான்னு தெரியல. சரி நான் வந்துட்டு வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னா வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்தால் பெரிய வீடு அது, வெளியில் ஓரமாக ஒரு மேடை, புதுசாக மேடை போட்டு அதில் காவி போட்டு சுண்ணாம்பட்டையெல்லாம் அடிச்சிருக்கு. வெளியில் வந்த பெரியவ அந்த கேட்டுக்கிட்ட வந்ததுக்கப்புறம் இதை இப்படி திரும்பி பார்த்துட்டு இந்த மேடையை பார்த்தோன்னே அந்த அம்மாவை கூப்பிடு வந்த, ஆமாம் இது என்ன இருக்குது, மேடையை பார்த்தா புதுசாக இருக்குது, எப்பொழுதும் இருக்கிறதா அப்படின்னா, அந்த அம்மா சொன்னால் இல்லை இல்லை இப்போ தான் புதுசாக கட்டியிருக்கிறவர், எதுக்கு அப்படின்னா, இல்லை பெரியவாளை வீட்டுக்கு கூப்பிட்ருக்கோம், உள்ளுக்குள்ளே இடம் போகாது, அதனால் இந்த மேடையில் பெரியவாளை உட்காத்தி வச்சு பெரியவாளுக்கு பூஜை எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி மரியாதை பண்ணோங்கிறதுக்காக ஸ்பெஷலாக பெரியவாளுக்காக கட்டின மேடை அப்படின்னா, என்னது
எனக்காக கட்டினானா அப்படின்னா, ஆமாம் அது. உடனே கிடுகிடுன்னு அந்த மேடையில் ஏறினா போனா போயிட்டு கூட இருக்கவாள்கிட்ட சொல்கிறா, என்னடா அது, அவன் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு என்னை உட்காத்தி வச்சு இந்த மேடையில் எனக்கு எல்லாம் உபச்சாரம் பண்ணுங்கிறதுக்காக ஆசை ஆசையாக மேடை கட்டியிருக்கான், நான் பாட்டுக்கு சொல்லாத கொள்ளாத வந்துட்டு போயிட்டேன் அப்படின்னா அவனுக்கு மனசு வருத்தப்படுமே, அவன் அப்போ மேடை கட்டினதே என்ன வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன மேடையில் உட்காந்துன்னுட்டு உடனே கூட குழச்சிட்ட, நீ ஒன்று வேணா பண்ணு, அவன் எங்கே போயிருக்கானோ எங்கேயானோ தேடி கண்டுபிடிச்சி அழிச்சுடுவா அப்படின்னு. இத்தனாம் பெரிய மெட்ராஸில் நுங்கம்பாக்கம் குருமூர்த்தி எங்கே இருப்பார்னு கண்டுபிடிக்கிறது, அந்த அம்மாட்ட கேட்டால் அன்னைக்கின்னு இவர் இங்கே போகிறேன் எங்கே போகிறேன்னு சொல்லாத வேற போயிருக்க. பெரியவா விடலை, யார் யார் ஸ்கூட்டர் இருக்குது கார் இருக்குது என்ன இருக்கோ நாலு பக்கம் போங்கோ, அது தேடி கண்டுபிடிச்சின்னு வான்னு விட்டார். இவர் உட்காந்துன்னு விட்டார், இவர் உட்காந்துன்னுக்காரங்கிற டென்ஷனில் கூட இருக்கிறவெல்லாம் என்ன பண்ணால், ஏன்னா ஒன்றுமே குருமூர்த்தி வந்து தான் இவர் ஏந்துன்னு மடத்துக்கு வந்து பூஜை பண்ணோம். ஸோ எல்லாம் பறக்கிறது காரம் ஸ்கூட்டருமா, இப்படி ஆளுக்கு ஒரு இடத்துல தேடின்னு போகிறதே ஒத்தட்ட மாட்டின்னு விட்டார். எங்கேயோ போன இடத்துல கிடச்சிட்டார் குருமூர்த்தி. அவரை ஸ்கூட்டரில் உட்காத்தி வச்சு அவரை இழுத்துனு வர, யோ என்னையா சொல்லாத கொள்ளாத போயிட்டேன், ஊர் முழுக்கலாம் அவனை தேடி அலையிறது, பெரியவாளனா அவன் வீட்டு வாசலில் வந்து உட்காண்ட்ருக்கான் அப்படி. அவர் ஐயோ அப்படியா அப்படின்னார், அவர் அழுதுன்னு ஓடி வர்றார். வந்தா அழுதார், சிரிச்சார், இப்படி பெரியவாளை காக்க வச்சுட்டேன், பெரியவாளை காக்க வச்சுட்டேன். பெரியவா சொன்னால், நீ எதுக்கு அழற, நீ ஒன்றும் காக்க வைக்கல, நீ வான்னு சொன்ன, நான் தான் முன்னாலே வரேன்னு சொல்லிட்டு வந்திருந்தா நீ வீட்டில் இருந்திருக்க போகிற, நான் ஏதோ இந்த பக்கமாக போனே சரி நீ கூப்பிட்டேன்னு வந்துட்டேன், அதனால் தப்பு என் மேரில் தான். எவ்வாறு நான் வந்துட்டேன், நீ கூப்பிட்ட வீட்டுக்கு வந்துட்டு போயிருப்பேன், ஆனால் பார்த்தேன் நீ எனக்காக 100 ரூபா செலவழித்து ஒரு மேடை கட்டி வச்சுருக்கியான், அதில் என்னை உட்காத்தி வச்சு எல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கு, அப்படி நடக்கலைன்னா உனக்கு குறையாக இருக்கும், நீ செலவழித்தது வேஸ்ட்டாக போயிடும், அதனால் இந்த மேடையில் நான் உட்காந்துன்னு நீ பார்த்தப்புறம் போகணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணேன்ப்பா, நான் போகட்டுமா பார்த்தாச்சான். இதான் பாவனா மாத்திர சந்துஷ்டா எனமோ நம அப்படின்னு. என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் 100 ரூபாய்க்கு மேடை கட்டினது பெரிய விஷயமா, அவர் ஜெகத்குரு சங்கராச்சாரியாருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டான்னு. அங்கே நீ மேடை கட்டினியாங்க இட கட்டினியாங்கிறது இல்லை, மனசில் நினச்சி இல்லையோ இப்படி பண்ணி அதில் பார்க்கணும்னு, அதைத்தான் அங்கே வேல்யூ. இப்படி இன்னொரு பையன் அப்பா அம்மாவோட வந்திருக்கான் போல இருக்கு, வந்தவன் திடீர்னு பெரியவாள்கிட்ட என்ன பண்ணால் ஒரு நோட்டை நீட்டி இதில் கையெழுத்து போடணும் அப்படின்னா, பெரியவா எதுக்கு அப்படின்னா, நான் சாமியார் ஆனதுக்கு அப்புறம் கையெழுத்தெல்லாம் போட்டு பழக்கம் இல்லை, நான் ஒன்ன மாதிரி பையனாக இருக்கிறதே படிக்கிறதே தான் எழுதியிருக்கேன், நான் அப்புறம் கையெழுத்தெல்லாம் போடக்கூடாதே போட்டது இல்லையே அப்படின்னா, இது எதுனாலன்னு, இல்லை ஆட்டோகிராஃப் புக்கு அப்படின்னா, அப்படின்னா என்னென்ன, இல்லை விஐபிஸ்லாம் இதில் கையெழுத்து போட்டுப்பா அப்படின்னா, உடனே பெரிய நான் என்ன விஐபியா அப்படின்னா, அவனுக்கு பதில் சொல்ல தெரில, அது ஏதோ பார்த்தோன்னே எல்லாம் கூட்டமாக இருக்கே அவ ஏதோ பண்ணுறாளேன்னு நீட்டிவிட்டான். உடனே நான் கையெழுத்து போடுற வழக்கம் இல்லையே அப்படின்னு இது சொன்னோன்னே அந்த பையனுக்கு ஒன்றும் இல்லை, மூஞ்சி செருத்து போயிடுத்து, ஏன்னா ஆட்டோகிராஃப் நோட்டை நீட்டி எல்லாரும் யாரும் கையெழுத்து வாங்குவான்னு காத்துன்னு போட்டு தான் பழக்கம், இவர் என்னமோ நீட்டினாலும் போட மாட்டேங்கன்னு பிஹேவ் பண்ணுறாருன்னு சொன்ன உடனே சொல்கிறா, பாரு நான் கையெழுத்து போடன்னு குழந்தை மூஞ்சி ரொம்ப சுருங்கி போயிடுது அப்படின்ட்டு, குழந்தைய ஏமாற்றப்படாது அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு மேனேஜரை கூப்பிடு. வந்தால் இந்த குழந்தைக்கு என் ஆட்டோகிராஃப் வேணுமா, இதில் எல்லோரும் விஐபி எல்லாம் போட்டுக்கலாம், நானும் கையெழுத்து போட முடியாது, அதனால் நீ என்ன பண்ணு, என்னோடய ஸ்ரீமுகம் கேட்டாக்க மடத்தில் ஸ்ரீமுகம் அப்படின்னு பெரியவாளோட ஆசி செய்தி கொடுக்கறதுக்கு ஸ்ரீமுகம்னு பேர், அதில் என்ன பண்ணுவா, பெரியவா எல்லா விஷயத்தையும் சொல்லுவா, ஆனால் யாரோ மேனேஜர் எழுதி ஆன் பிஹாஃப் ஆஃப் பெரியவா நாராயண ஸ்மிருதி அப்படின்னு கையெழுத்து போடுவார், அவர் தான் போட்டுவார், இது மடத்தில் தான் போட்டாங்கிறதுக்காக மடத்தோட முத்ரைன்னு இருக்க அந்த சீலை வச்சு கொடுப்பார் இது ஸ்ரீமுகம். அதனால் எங்கிட்ட ஸ்ரீமுகம் கேட்குறவாளுக்கு எப்படி கொடுப்பியோ அதை மாதிரி இந்த குழந்தைய அழைச்சின்னு போய் ஆஃபீஸில் அந்த நோட்டில் என் பேரை எழுதி ஸ்ரீமுகம் சீலை வச்சு உன் கையெழுத்த போட்டு எல்லாம் பண்ணி கொடுங்கண்ணா. உடனே அந்த குழந்தைகிட்ட சொன்னால், என்னோடய கையெழுத்து இந்த மாமா போட்டு கொடுப்பாரு அவரோட போய் வாங்கிக்கோன்னு, அது சின்ன பையன் அதுக்கு விளையாட ஐ அப்படின்ட்டு போயிடுது, அவர் போனார் இனிமேல் இப்போ நோட்டை எடுத்து எல்லாம் பண்ணி சீலெலாம் வச்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டார். வந்தான் இந்த பையன், வந்தோடனே என் ஆட்டோகிராஃபி என் கையெழுத்து கிடச்சிதானே, கிடச்சிது தேங்க்ஸ் அப்படின்னா. உடனே அது சரி
நீ என் கையெழுத்து கேட்டு வாங்கிட்ட, உன் கையெழுத்து எனக்கு வேண்டாமா, நீ எனக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அப்படின்னு. அவன் உடனே நான் என்ன பெரிய விஐபின்னு, எனக்கு நீ தான் விஐபி. ஸோ உடனே மேனேஜரை கூப்பிடுன்னு திருப்பி அவர் வந்தா இந்த குழந்தைய அழைச்சின்னு போ, நம்ம மடத்து விஸ்டர்ஸ் நோட் புக் எடுத்துட்டு இந்த குழந்தை பேரை எழுதி குழந்தை கையெழுத்தை வாங்கிக்கோங்க. இதில் மடத்துக்கு பிரைம் மினிஸ்டரும் பிரசிடெண்ட்டும் விஐபிஸ்லாம் வந்தால் அவா கையெழுத்து வாங்குகிற விஸ்டர்ஸ் நோட் புக்கில் ஒரு வாண்டு அழிச்சின்னு போய் போடும் அப்படின்னு. அந்த பையனை அழிச்சின்னு போனால் எல்லாம் விஸ்டர்ஸ் போன அவனுக்கு ஒரே தலைகால் பிடிபிடலை. எனக்கு பெரியவா ஆட்டோகிராஃப் கிடைச்சிது, நான் பெரியவாளுக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்தேன் அப்படின்னு. இதான் கொச்சித் பால ஜனாத்யந்த சுலபாயினமான, ஒரு குழந்தையோடு இப்படி இருக்க முடியுமான்னு, அதுதான் பெரியவர்கிட்ட சிரிப்பு. குழந்தை போனால் குழந்தையாக இருப்பார், கிழவர் போனால் கிழவனாக இருப்பார், ஆம்பளை போனால் ஆம்பளையாக இருப்பார், பொம்பளை போனால் பொம்பளையாக இருப்பார், யார் எப்படி படித்தவன் போனால் ரொம்ப படித்தவராக இருப்பார், ஒன்றுமே தெரியாத முட்டாள் போனால் அதை விட முட்டாளாக இருப்பார். இதுதான் அவரோட பெருமை. அதனால் யார் எப்படி போகிறாளோ அவளுக்கு ஏத்தாப்பில் நடந்துக்கிறது தான், அதுதான் ஈஸ்வரனோட சுவாவம். அப்படி கொச்சித் பால ஜனாத்யந்த சுலபாயினமோ நம அப்படிங்கிறது. சரி, இப்படி சாதாரண குழந்தைகளுக்கு தான் இவர் இவ்வளவு ஈஸியாக ரீச்சபிளாக இருக்காரு அப்படின்னா, பெரிய விஐபி சார் இருந்தாக்கா அவள்கிட்ட எப்படி இருக்கணும் இவர் அப்படின்னர். அடுத்த நாம என்னன்னர், கொச்சித் மகா ஜனாதீவ துஷ்பிராபாய நமோ நமஹ. ரொம்ப அழகான இந்த ரெண்டு வார்த்தையும். முதல்ல சொல்கிறது சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கூட நீ ரொம்ப சுலபமாக ரீச் ஆகிடுவ, ஆனால் அடுத்த நாம என்னன்னர், கொச்சித் மகாஜனாதீவ, ரொம்ப பெரிய மனுஷாளுக்கெல்லாம் நீ லேசில் கிடைக்க மாட்டே. அம்பாள லலிதா சஸ்னாம சொல்கிறது என்னென்ன, எப்படி இருக்க அப்படின்னர், அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா அப்படிங்கிறது. நீ உள்ளுக்குள்ளே உன்னை ஈஸியாக அடைஞ்சிடலாம், ஆனால் வெளியில் தேடினா அடைய முடியாது, தண்ணி காமிச்சிடுவேன் அர்த்தம். அதே மாதிரி தான் இங்கேயும், இப்படி சின்ன குழந்தைகள் எங்கள் வீட்டுக்கு வாங்கோ, நான் பார்க்கலாம் நீ பார்க்கலன்னாலும் போயிடுறாரோ இல்லையோ, ஆனால் பெரிய மனுஷாலாக இருந்தால் அதுக்காக பதவியாக இருக்கட்டும் பட்டமாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் கிடைச்சிடுவரா இவர்னர், அவளை ஒரு தண்ணியை காமிச்சிடுவார். பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் டிவி சுவாமிநாதன் அப்படின்னு பேர், அவர் மடத்தில் ரப்பர் போர்டு சுவாமிநாதன் அப்படிமா, ஏன்னா கடைசியாக ரப்பர் போர்டு சேர்மனாக இருந்தார், அதனால் ரப்பர் போர்டு சுவாமிநாதன்னு. டெல்லியில் இருந்தார், பெரியவாள்கிட்ட ரொம்ப பக்தி, அவ திருவேன்றம் பாலக்காட்டுக்கார், திருவனந்தபுரத்துக்காராக, ரொம்ப பெரியவாள்கிட்ட பக்தி. இவர் டெல்லியில் இருக்கிறது, இவர் அடிக்கடி பெரியவாளை வந்து பார்ப்பார், பெரியவா அவர்கிட்ட பல காரியங்கள் சொல்லாம் எல்லாம் பண்ணிருக்கிறது. இவரோட கலீக் ஒருத்தர், அவருக்கு பெரியவாளை தரிசனம் பண்ணணும்னு ஆசை, ஆனால் வந்து பார்த்துக்கிட்டு பழக்கம் இல்லை. உடனே சுவாமிநாதன் சொன்னார், அப்பா நீ அடிக்கடி காஞ்சிபுரம் போய் பெரியவாளோட பார்த்து அத்தனை பேசின்னு எல்லாம் பண்ணிருப்பா, எனக்கு கூட ஒரு ஆசையாக இருக்குது பெரியவாளை பார்க்கணும் பேசணும்னு, எனக்கு ஆனால் அங்கே யாரையும் தெரியாது பழக்கம் இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு. அவர் சொன்னார், இது என்னையா பெரிய காரியம், பெரியவாளை பார்க்கணும் அவ்வளோ தானே, அடுத்த தானே நான் போகிறேன் என்னோட, உனக்கு வேணுங்கிற வரைக்கும் தரிசனம், ஒரு சாமிநாதன் இருக்கிறதே உனக்கு என்ன கர, அதனால் மடத்தில் உனக்கு என்ன ஆகணும் பாரு என்னோட வா அப்படின்னார். இது அவ்வளோதான், காஞ்சிபுரத்தில் காலையில் விழுந்துருது போல இருக்குது. மெட்ராஸ்க்கு வந்த ஏதோ டியூட்டியில் ரெண்டு பேரும் வந்திருக்கா, வந்தவர் மறுநாளைக்கு ஒரே ஒரு நாள் டைம் இருந்தது. அவர் சொன்னார், இந்த நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்குது, நாளை சாயந்தரம் நம்ம ஊருக்கு அவர் போகிற, நாளை கார்த்தால வேணால் நம்ம போய் காஞ்சிபுரம் போய் பார்த்துட்டு வரலாமான்னு. சுவாமிநாதன் சொன்னார், ஆஹா கார்த்தால போகலாம் அப்படின்னு. ரெண்டு பேரும் காரை எடுத்துட்டார். இவர் சொன்னார், நீ காஞ்சிபுரம் போனால் பெரியவாள்கிட்ட டைமையும் ஆகுங்கிற, நானும் சாயந்தரம் ட்ரெயினுக்கு போயாகணும், அதுக்குள்ளே வந்துட முடியுமான்னு. உடனே இவர் சுவாமிநாத் என்ன அப்படி கேட்டுட்டேன், நாளை கார்த்தால 8 மணிக்கு இங்கேருந்து கிளம்புறோம் மெட்ராஸ்லேருந்து, கரெக்டாக 10 மணிக்கு காஞ்சிபுரம் போகிறோம், நேராக மடத்துக்கு போகிறோம், பெரியவாளை பார்க்குறோம், 1 ஹவரோ 2 ஹவர்ஸோ நீ பார்க்குற பேசுகிற, கரெக்டாக 12 o'clock சாப்பிட்றோம், அங்கேருந்து 1 மணிக்கு கிளம்புறோம், 3 மணிக்கு உன்னை கொண்டு மெட்ராஸில் விட்டுறேன், நீ 5 மணிக்கு ஊருக்கு போகிற, என்ன டைம் ஷெடியூல் அப்படின்னா டைம் டேபிள் அப்படின்னா. அவருக்கு ரொம்ப இனிச்சுது, அப்பா இப்படி கச்சிதமாக கிடச்சிருத்தனோ கவலை இல்லை அப்படின்னா. 8 மணிக்கு கிளம்பினா நேராக வந்தார். வந்தால் பெரியவா தேனம்பாக்கம்ங்கிற இடத்துல இருக்கா,
இவர் கார் உள்ள போறதையே ஒரு வெதுக்கு வெதுக்குன்னு, காரணம் என்னென்னர், ஒரு சத்தமே இல்லாத, சந்தடி இல்லாத ஒரு வெறிச்சோடி இருந்தது. உள்ளுக்குள்ளே போய் வாட்ச்மேன்கிட்ட கேட்டார், பெரியவா எங்கன்னார். அவர் சொன்ன, கார்த்தால 8 மணிக்கு தான் கிளம்பி ஐயா எங்கேயோ போனாங்கன்னா. ஐயோ எங்கே போனான் அப்படின்னு, என்ன சொல்லிட்டா போவார், எங்கே போகிறேன் எங்கே போகிறேன்னு. போனார், எங்கே போயிருப்பார், மிஞ்சி மிஞ்சி போனால் தானே மடத்துக்கு, காஞ்சிபுரம் மடத்துக்கு போயிருப்பாரோ என்னமோ அப்படின்னு. அப்படியா அப்படின்னு, சரி உடனே அதே காரில் இருந்தால் சர்றன்னு விடுன்னா மடத்துக்கு வந்தா. மடத்துக்கு வந்து பார்த்தா அங்கே ஒருத்தரும் இல்லை, நிசப்தமாக இருக்குது. இங்கே கேட்டார், மடத்து மேனேஜர்கிட்ட கேட்டார், பெரியவா எங்கே அப்படின்னார். பெரியவா எங்கேன்னு என்ன கேட்டால், நீ தான் சொல்லணும், அவர் தேனம்பாக்கத்துலன்னா இருந்தார் அப்படின்னு. இல்லை அங்கே போனேன், கார்த்தால கிளம்பிட்டா இங்கே தான் வந்தான்னா. அவர் சொன்னால், அந்த ஆள் சொன்னால் ஒரு கலை மடத்துக்கு போயிருக்காளாக்குன்னு. உடனே அவர் சொன்னார், நாங்களும் இங்கே தான் வரப்போகிறாக்குன்னு வச்சுனு பூர்ணங்கம்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், ஆனால் இங்கே வரல, எங்கே போனான்னு தெரியலன்னு. எங்கே போயிருக்கலாம்னு, ஒரு கால் கீழம்பிக்கு போயிருக்கலாம், அங்கே ஒரு குருவோட சமாதி இருக்குது, அதை தரிசனம் பண்ணதுக்காக போயிருக்கலாம், அங்கே வேணால் போயிருப்பாளோன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு. சரி உடனே காரை விடுன்னு ஏறினா கீழம்பிக்கு போனான். அங்கே போனால் அங்கேயும் இல்லை, இங்கே வருவாளோன்னு சொல்லின்னு தான் ஆனால் வரல. பேர் எங்கே போயிருப்பேன், மேபி கைலாசநாதர் கோவிலுக்கு போயிருக்காரோ என்னமோ, அங்கே உபனிஷத் பிரம்மேந்திர மடம் இருக்குது, அங்கே போயிருக்கலாம். சரி விடு காரை, உடனே உபனிஷத் பிரம்மேந்திர மடம் ஏன்னா அங்கே வரல. இப்படியே என்ன சின்ன, தேனம்பாக்கம் டு காஞ்சிபுரம் மடம், காஞ்சிபுரம் மடம் டு கீழம்பி, கீழம்பி டு கைலாசநாதர், கைலாசநாட்டு உபநிஷத் படம், இவா இப்படி சுத்தரா மணி 12. அந்த வந்தவருக்கு சாமினா நே என்னமோ பெரிய நேத்துக்கினமோ போட்ட 8 மணி, 10 மணி, 12 மணின்னு. இப்போ சங்கராச்சாரியா எங்கே இருக்கானே வேறு பூட்ஸே தெரியல, மர்மமாக இருக்குது. இங்கே போனால் இங்கே இல்லைங்கிறா, அங்கே போனால் அங்கே வரலங்கிறா. இவர் எங்கே தான் ஒளிஞ்சினான்னு தெரில, எங்கே போயிட்டாருன்னு தெரில. இது என்ன எடுத்து ஒரு மாதிரி இவருக்கு அவமானமாக போயிடுத்து. ரொம்ப பந்தாவாக அழிச்சுனது என்ன, சாமிநாதனுக்கிட்ட உனக்கு என்னையா குறை அப்படின்னு டான் டான்னா. இங்கே சுவாமிநாதனோட கதை காஞ்சிபுரம் முழுக்கலாம் அலையிறது, ரொம்ப இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுத்து, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே அந்த ஃப்ரெண்டு சொன்னார், இவர் நீ உன் சங்கராச்சாரியர் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி பார்த்துட்டு வா, எனக்கு சாயந்தரத்துக்கு ட்ரெயினுக்கு போயணும், அதனால் என்னை இப்போ ஏதானே ஹோட்டலில் சாப்பாடு பண்ணி வச்சு என்னை பஸ் ஏற்றி விட்ருவோம், நான் போயிடுறேன் முதல்லன்னு. இவருக்கு அதே அனுப்புறதுக்கும் அவமானமாக இருந்தது. இவரை ரொம்ப பந்தாவாக டெல்லியிலேருந்து கூப்பிட்டு வந்துட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாத பார்க்காத அனுப்புறதான்னு. அவர் சொன்னார், இல்லை இல்லைப்பா, ஒரு இன்னொரு ட்ரை பண்ணி பார்க்கலான்னார். அவர் கிளீனாக சொன்னார், போகிறோம் கார்த்தால்லேருந்து இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சது தான் கிழக்க மேற்க தக்க, இனிமேல் செலடை போட்டு அலைஞ்சாச்சு, இன்னும் அவர் எங்கே இருக்காருனே தெரியல, அதுக்கப்புறம் என்ன பார்க்கறது. அப்புறம் இன்னொரு தடவை எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதே நான் பார்த்துக்கினேன், இப்போ என்னை விட எனக்கு டைம் இல்லை அப்படின்னார். சரி இவர் அழிச்சுன்னு ஹோட்டலுக்கு வரலான்னு ராமாஸ்கேப்புக்கு வரப்போகிறார். அப்படி வர வழியில் என்ன பண்ணினார், இந்த குமரக்கோட்டத்து வாசலில் ஏதோ ஒரு சலசலப்பு, இது சலசலப்பு அப்படி தாண்டி போனவர் என்ன பண்ணார், வண்டியை நிறுத்து வண்டியை நிறுத்து அப்படின்னார். என்ன என்னமோ அங்கே பெரியவா இந்த ரிக்ஷா நகராப்பில் இருக்குது, ஏதோ ஆள் இருக்கலாப்பில் இருக்குது அப்படின்னார். உடனே வண்டியை இறக்கினார், நேராக இறங்கி வந்தாக்க பார்த்தா பெரியவா குமரக்கோட்டத்து உள்ளேருந்து வந்துன்னு இருக்கா. வந்தார், இவரை பார்த்தோன்னே சாமிநாதனுக்கு ஒரே எமோஷன், அழுகையா சிரிக்கிறதா என்ன பண்ணதில்லை. இவரை பார்க்கவே மாட்டோம், ஃப்ரெண்டுக்கு காமிக்கவே மாட்டோம்னா ஒரு வழியாக பிடிச்சிட்டாரியா. அந்த எமோஷனில் வந்து நமஸ்காரம் பண்ணினார். பண்ணினோன்னு பெரியவா முதல் கேள்வி, ரொம்ப அலைஞ்சியோ? என்னன்னர், கொச்சின் மகாஜனாதீவ துஷ்பிரவ, நீ ஐஏஎஸ் ஆர்க்கெல்லாம் கலெக்டராக இருக்கலாம், உன்னோட இதெல்லாம் டெல்லியோடு சரி, இங்கே என்ன பார்க்க வரணும்னு நான் நினச்சா உண்டு, நீ என்னமோ பெரிய என்னமோ இப்போ டைம் டேபிள் போடுற, 8 மணிக்கு கிளம்புவோம், 10 மணிக்கு பார்ப்போம், 12 மணிக்கு என்னென்ன தண்ணி காமிச்சிடுவேன் ஜாகிரதை. இதை சொல்லவே சொல்லியிருக்கா இந்த பான்ஸ் நாராயணன்னு சொன்னேனே, அவர் சுப்பிரமணியபுரம்னு இந்த மாம்பழத்தில் இருந்தால் கோடம்பாக்கத்தில் ஒரு அவுட் ஹவுஸில் தான் குடியிருந்தால், அவருக்கு 3 பெண்கள். பெரியவா திருவத்தியூரில் இருந்தால் கேம்பில், இவர் என்ன பண்ணுவார், தினம் 3 மணிக்கு சைக்கிளில் இங்கேருந்து மாம்பழத்துலேருந்து திருவத்தியூருக்கு போவார்.
வெடிகாத்தால் பெரியவாள் விஸ்வரூப தரிசனம் பண்ணுறதுக்கு. இவருக்கு 7 மணிக்கு பல்லாவரத்தில் ஃபேக்ட்ரி, பான்ஸ் ஃபேக்ட்ரி. இவர் அதனால் 3 மணிக்கு வீட்டிலேருந்து குளிச்சுட்டு சைக்கிளில் இங்கே திருவத்தியூர் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு திரும்பி மாம்பழம் வந்துட்டு பல்லாவரத்துக்கு போகணும். அப்படின்னா எவ்வளோ ஹெக்டிக்காக இருக்கும்னு பார்த்துக்கோ. இந்த 3 மணிக்கு கிளம்புறதுக்காக இவர் 2 மணிக்கே எழுந்தன குளிச்சு குளிச்சுட்டு கிளம்பிடுவார். இது இந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி அவரோட சம்சாரத்துக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. 3 பொன் குழந்தைகள், வயசு வந்த குழந்தைகளை வச்சுட்டு வீடோ இத்தனோண்டு ஒருத்தரும் அவுட் ஹவுஸ் மாதிரி இருக்குது. காலம் கெட்டு கிடக்கு. இவர் போன வெளியில் போன சமயத்தில் இப்படி தனமும் போகிறான்னு தெரிஞ்சுனா எவனானும் உள்ளே போந்து இதானே என்ன பண்ணால் என்ன பண்ணுறது. இப்படி ஒரு பொறுப்பு இல்லாத இவர் பெரியவா பெரியவான்னு ஓடுறாரு அப்படின்னு அந்த அம்மாவுக்கு குறை. அதனால் என்ன பண்ணார், இந்த பான்ஸ் நாராயணோட சிஸ்டர் நாகலட்சுமின்னு இந்த அம்மாவுக்கு நாத்தனார். இந்த நாத்தனார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணான். ஏன்னா இந்த நாராயணனை மடத்துக்கு அழிச்சுன்னு போனதே இந்த நாகலட்சுமி தான். அதனால் அவர்கிட்ட சொன்னார், போரும் போகிறோம் உங்கள் தம்பி அடிக்கிற கூத்து, நாங்கள் 3 பொண்ணு 4 பொம்மநாட்டையும் விட்டுட்டு ஒரு பாட்டுக்கு அர்த்தராத்தில் கிளம்பி பெரியவா பெரியவான்னு ஓடுறார். பொறுப்பு இல்லாத இவர் பாட்டுக்கு இருக்கிறது தினம் இப்படி போனால் வீட்டு வேலையெல்லாம் யார் பார்க்கறது, இவர் பாட்டுக்கு நினச்சா காஞ்சிபுரம் பெரியவாள்கிட்ட பேர்ற அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணான். இதை என்ன பண்ணினா ஒரு நாளைக்கு இவர் பேருக்கிறதே இந்த நாகலட்சுமி பெரியவாள்கிட்டையே சொன்னான், அவனுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கோ, அவன் சம்சாரம் எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான், இவன் பாட்டுக்கு பொன் குழந்தையெல்லாம் விட்டுட்டு ஓடி ஓடி வந்துடுறான், ஒரே வேளையில் நினச்ச போதெல்லாம் பெரியவாள் பெரியவான்ட்டு வந்துடுறான், அதனால் அவனுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கோ அப்படின்னா. உடனே பெரியவா என்ன சொன்ன அப்படின்னா, நினச்ச போதெல்லாம் இவன் வந்துடுறான் அப்படின்னார். உடனே என்னது, அவன் நினச்ச போது வரானா அப்படின்னார். ஆமாம் அவர் பாட்டுக்கு போகணும். உடனே பெரியவா சொல்கிறா, அவன் நினச்சா வர முடியாது, நான் நினச்சா தான் வரலாம், தெரிஞ்சுக்கோப்போ அப்படின்னா. நீ நினச்சின்னு எங்கிட்ட வந்துடுவியா, யாரான்னு நினச்சின்னு எங்கிட்ட வந்துட முடியும் பார்க்குறேன். அப்போ சொல்கிறான், 1 இல்லை 2 இல்லை 7 சலடை போட்டு சலிப்பேன், அந்த 7 சலடையில் மிஞ்சினா எங்கிட்ட ஒரு தரம் வந்து நிற்கலாம், தெரிஞ்சுக்கோ. அவன் நினச்சதுனால வரல, நான் நினைக்கிறேன் அவனை பார்க்கணும்னு, அவன் என்னை பார்க்கணும்னு வரான். நான் என்னை பார்க்கணும், ஒருத்தருக்கு தரிசனம் கொடுக்கணும் நினச்சாதான் என் முன்னால் வந்து நிற்கலாமே வழிய, நீங்கள் நினச்சா என்கிட்ட வந்துட முடியாது. இதுதான் சத்தியம். நாம் தினமும் கோவிலுக்கு வரோம் அப்படின்னா நாம் சுவாமியை பார்க்குறதுக்காக இல்லை, இனிமேல் வள்ளீஸ்வர் படுவர் நாம் பார்க்கலாமே வழிய, நாம் நினச்சின்னு போக முடியாது. இதைத்தான் இங்கே சொல்கிறார். கொச்சின் மகாஜனா, நீ எப்பேற்பட்ட ராஜாவாக இருக்கலாம், பணக்காரனால என்ன வேணால் இருக்கலாம், ஆனால் நான் உனக்கு தரிசனம் கொடுக்கணும்னு நினச்சா பார்க்கணும் நினச்சாலே வழிய தலகீழ நின்னாலும் கண்ணப்படாது. இதான் சொல்கிறான். கொச்சித் ஜனாதி மகாஜனாதி இவர் துஷ்பிராபாயமா, ஒரு பச்சை குழந்தைக்கும் இவர் கிடைக்கிறாப்புல ஈஸியாக கிடப்பர், பெரிய மனுஷன்களுக்கு கூட கிடைக்க மாட்டார். அதாவது திருவாரூரில் பார்த்தீங்கன்னா இந்திர பூஜை அப்படின்னு ஒன்று இப்போ வருஷா வருஷம் நடக்கும். தியாகராஜர் என்ன பண்ணார், தேவேந்திரன் பூஜை பண்ணியிருந்த சுவாமி முச்சுக்குந்தன்கிற திருவாரூர் ராஜா போகிறார். அங்கே போயிருக்கிறதே அந்த ராஜாவுக்கு என்ன பண்ணிட்டான், இந்திரன் சொன்னான், எங்கள் நாட்டுக்கு வந்திருக்க இந்திரனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக முச்சுக்குந்தன் போனார், உனக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும், என்ன வேணும்னு கேளுன்னான். உடனே அவன் என்ன பண்ணான், இந்திரன் ஏதானும் தன்னோட வேல்யூபிள் திங்ஸ் எல்லாம் லிஸ்ட்டு போட்டான், காமதேனோ கல்பக விருட்சம் இந்திராணி இது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி இதெல்லாம் மட்டும் கேட்டுறாத வேற எதை வேணா கேளுன்னா. இப்படி போட்டோடனே இந்த முச்சுக்குந்தனுக்கு உடனே வந்துடுத்து, இவன் இவ்வளவு கண்டிஷன் போகிறதே இதில் ஏதோ விஷயம் இருக்கு போல இருக்கு அப்படின்ட்டு அவர் என்ன பண்ண, நாளைக்கு யோஜனை பண்ணி வந்து சொல்கிறேன். இவர் படுத்து நிற்கிறதே ராத்திரி சுவாமி தியாகராஜர் வந்தவர், நீ என்ன பண்ண நாளைக்கு நீ பூஜை பண்ணின்னு இருக்கிற என்ன கூடுன்னு கேட்டு வாங்கிட்டு போயிடு திருவாரூர். மறுநாளைக்கு வந்தார், உனக்கு என்ன வேணும்னா, எனக்கு ஒன்றும் வேண்டாம்ப்பா, நீ காமதேனு கல்பவருஷம் எல்லாம் நீனே வச்சுக்கோ, நீ தினம் பூஜை பண்ணினுக்கு அந்த சாமி அவரை மட்டும் என்கிட்ட கொடு தியாகராஜா மட்டும்தான். இது சொன்னோடனே இந்திரனுக்கு தூக்கி அறிவிட்டு, ஐயோ அதை எப்படி கொடுப்பேன், என்ன நீ தானே கண்டிஷன் போட்ட இதெல்லாம் கேட்கப்படாதுன்னு, அதை கேட்கல மீதியை கேளுன்னு. இந்திரனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அழுதான். உடனே சுவாமிகிட்ட போய் மன்னிப்பு கேட்டான், நான் பண்ணினது தப்பு தான் அப்படின்னு. உடனே சுவாமி சொன்னார், உனக்கு இந்திராணி முக்கியமாக இருந்தது, காமதேனு கல்பவருஷனா முக்கியமாக இருந்தது, நான் வேல்யூபிளில் சேரலை பற்றியா, அதனால் நீ எப்போ உன் மனசில் அப்படி இருந்ததோ இன்னுமே உங்கள்கிட்ட இருக்க மாட்டேன், நான் அவன்கிட்ட தான் போவேன்.
மரியாதையே சொன்ன வாக்கு கொடு அப்படின்னு. அப்புறம் இந்திரன் கெஞ்சினான், நான் எப்படி உங்களை பிரிஞ்சிருப்பேன், நீ இவ்வளவு தூரம் என்னை விட்டது விட்டது தான், நான் போகிறது போகிறது தான், ஆனால் நீ இவ்வளவு தூரம் தப்புக்கு வருந்தி என்கிட்ட மன்னிப்பு கேட்டதுனால உனக்கு ஒரே ஒரு வரம் மட்டும் தரேன், போனால் போகிறது வருஷத்துக்கு ஒரு நாள் நீ என்னை திருவாரூரில் வந்து பூஜை பண்ணிக்கலாம் போயிட்டு வரணும். இந்த தினம் 364 நாள் பூஜை கிடையாது உங்கையால், வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் திருவாரூருக்கு வரலாம் போ அப்படின்னு. அங்கேயும் என்ன பண்ணார், அப்போ கூட துவஜஸ்தம்பத்தை தாண்டி உள்ளுக்குள்ளே வரப்படாதுன்னு கண்டிஷன். இன்றைக்கும் இந்திர பூஜை திருவாரூரில் நடக்கும், தியாகராஜாவை உள்ளேந்து எடுத்துன்னு வந்து அலங்காரம் பண்ணி உள்ளேயே வச்சுன்னு காமிப்பா, இந்திரனுக்கு அங்கேருந்து விக்கிரகம் இருக்குது, இந்திரன் என்ன துவஜஸ்தம்பத்துக்கு வெளியில் நின்றுண்டு பூஜை. ஏன் அப்படின்னர், என்னை விட்டியா மிஸ் பண்ணினியா, நான் இம்பார்ட்டண்ட்டு தெரியலையா, இந்தா பனிஷ்மெண்ட் அப்படின்னு. அதை போல தான் பெரியவாள், பெரியவாள்கிட்ட நம்ம மிஸ் பண்ணினோம்னா பண்ணினது தான், என்ன வேண்டிக்கலான்னு. இப்படி எதை வேணா விடுறதுக்கு தயாராக இருக்கலாம், நீ மட்டும் எங்களை விட்டுடக்கூடாது, அதுதான் நான் உன்னை மறந்தாலும் நீ எங்களை மறக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கணும். அதுதான் பக்தி, அதுதான் உண்மையான பக்தி அப்படின்னு சொல்லி அந்த பெரியவா நமக்கு கிடைச்சதே பெரிய பாக்கியம். அந்த பெரியவாளை நாம் மனசார வழிபடுவோம், பிடிச்சிப்போம், அவர் நம்மளை பிடிச்சின்னு அனுகிரகம் மட்டும் சொல்லி நாளை மாலை மீண்டும் இந்த அஷ்டோத்திரத்தில் சில நாமங்களை நாளைக்கு பார்ப்போம். க்வசித் மனாஜி மகாஜனாதீவ துஷ்பிராபாய நமோ நம, க்வசித் பால ஜனாத்யந்த சுலபாய நமோ நம அப்படின்னு சொல்லி நமக்கும் அவர் எளியவர் தான் சொல்லுவர் அப்படின்னு இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்யும்.